கலை குழுமத்திலிருந்து நான் உங்கள் எஸ்கே. ஸோ போன வீடியோவில் உண்மையான சொத்துக்களை சம்பாதிங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதோட கண்டினியூவேஷனை இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ ஆத்தர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இப்போ ரிச் வந்துட்டு அவங்க அசட் மேலே கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க, அதே நேரத்தில் புவர் வந்துட்டு அவங்களோட பேஸ்லிப் மேலே கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. ரிச் எப்படி அசட்டை இன்னும் மேலே மேலே சேர்த்துறதுன்னு கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க, அதே நேரத்தில் புவர் வந்துட்டு என்னோட பேஸ்லிப்பில் என்னென்ன பிடிச்சிருக்காங்க, என்ன ஏது எவ்வளோ போயிருக்குது அப்படிங்கிறதுல மட்டுமே தான் வந்துட்டு கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. அதுவும் இல்லாமல் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் மற்றவங்களுக்காகத்தான் வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ எப்படி மற்றவங்களுக்காக வேலை செய்கிறாங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு கார்பரேட்டில் வேலை செய்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் வேலை செய்கிறது உங்கள் கார்பரேட்டோட ஓனருக்காக வேலை செய்கிறீங்க. அதுக்கப்புறம் அதுலேருந்து வர்றவங்களோட வருமானத்தில் நீங்கள் டேக்ஸ் கட்டுறீங்க. ஸோ அது மூலயமா நீங்கள் கவர்மெண்ட்டுக்காக வேலை செய்கிறீங்க. அதுக்கப்புறம் அதுலேருந்து வர வருமானத்தில் நீங்கள் வந்து இஎம்ஐ கட்டுறீங்க, அது மூலயமா பேங்க்குக்கு வேலை செய்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக வந்து மற்றவங்களுக்காகவே தான் நம்ம வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். நம்மளுக்காக நம்ம ஒருபோதும் வந்துட்டு வேலை செய்யறதில்லை. ஸோ நம்மளுக்காக வேலை செய்கிறது போதும் கற்றுக்கணும். அதுவும் இல்லாமல் சிலர்கிட்ட வந்து ஓகே உங்களோட தொழில் என்ன அப்படின்னு நம்ம கேட்குறோம்னு வச்சுக்கோங்களேன். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, நான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கிறேன், நான் ஒரு அனலிஸ்டாக இருக்கிறேன், நான் ஒரு ப்ராடக்ட் மேனேஜராக இருக்கிறேன், நான் ஒரு பேங்கராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ நம்ம திருப்பி கேட்குறோம், ஓகே நீங்கள் பேங்கராக இருக்கிறீங்கன்னா அப்போ அந்த பேங்க் உங்களோடதா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நான் வந்து அந்த பேங்க்ல வந்து வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வேலை அப்படிங்கிறது வேற, தொழில் அப்படிங்கிறது வேறங்கிறதே வந்து நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அதை போட்டு குழப்பிக்கிறாங்க. நம்ம செய்யறது வேலை அப்படிங்கிறது இன்னொருத்தருக்காக நம்ம உழைச்சோம் அப்படின்னா வந்துட்டு அது வேலை. தொழில் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க நம்மளுக்கு வருமானத்தை கூட்டி கொடுக்குது அப்படின்னா அது வந்து தொழில். வேலையை செய்யாத ஒரு வேலையை செய்ய வேண்டாம் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா அப்படி கிடையாது. நல்லா வேலை செய்யுங்க, கடுமையா வேலை செய்யுங்க. நீங்க போயிட்டு இருக்கிற கம்பெனிக்கே போயிட்டு நல்லா உழைங்க. உங்களுடைய கடனை குறைச்சிக்கோங்க, உங்களுடைய செலவுகளை குறைச்சிக்கோங்க, எல்லாத்தையும் வந்து குறைச்சிட்டு சிக்கனமா வந்து சேமிங்க. ஆனா அதை உண்மையான சொத்துக்கள் மேல முதலீடு செய்யுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உண்மையான சொத்துக்கள் அப்படின்னு நான் சொல்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா, இப்ப நீங்க ஒரு கார் வாங்குறீங்க அப்படின்னா, வாங்கின அடுத்த நிமிஷமே அதோட வேல்யூ ஒரு 25% அளவுக்கு வந்து குறையுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது உண்மையான சொத்தா அப்படின்னா, அது உண்மையான சொத்து கிடையாது. ஸோ எது வந்துட்டு உங்களுக்கு பணத்தை மேலும் மேலும் உருவாக்குதோ அதுதான் உண்மையான சொத்து. அந்த உண்மையான சொத்துக்களை உருவாக்குங்க அப்படின்னு சொல்றேன். ஸோ உண்மையான சொத்துக்கள் அப்படின்னா, அப்போ உண்மையான சொத்துக்கள்னா என்ன அப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னா, நான் எப்பவுமே கூடவே இருக்கணும் அப்படிங்கிற தேவையில்லாத தொழில்கள், அது ஒரு உண்மையான சொத்து. அதுக்கப்புறம் ஸ்டாக்ஸ், அது ஒரு உண்மையான சொத்து. பாண்ட்ஸ், அது ஒரு உண்மையான சொத்து. அதுக்கப்புறம் பணம் கொடுக்கும் வீடுகள். ஸோ இப்போதான் வந்துட்டு சொன்னேன் வீடெல்லாம் லைபிலிட்டின்னு சொன்னேன், என்னடா திடீர்னு வந்துட்டு அதை போய் சொத்துங்கிறையே அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது உங்களுக்கு நீங்க குடியிருக்கிறதுக்காக வீடு வாங்குறீங்க இல்லையா, அதுக்கு இஎம்ஐ பே பண்றீங்க இல்லையா, அது எந்த ஒரு பணத்தையுமே உருவாக்காது. ஸோ அது வந்து சொத்து கிடையாது. அதே நேரத்துல நீங்க வீடு வாங்கியிருக்கிறீங்க, அதை ஒரு வாடகைக்கு விட்டுருக்கீங்க அப்படின்னா, அது மூலியமா உங்களுக்கு பணம் வருது. ஸோ அதுதான் வந்து நான் பணம் கொடுக்கும் வீடுகள் அப்படின்னு வந்து சொல்றேன். அது மட்டும் இல்லாம இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னா உங்களோட நாலேஜ் மூலியமா கிடைக்கிற சொத்துக்கள். நீங்க வந்துட்டு ஒரு புக் எழுதுறீங்க, நீங்க ஒரு மியூசிஷியனா இருக்கிறீங்க, ஸோ அப்போ வந்து காப்பிரைட் வந்துட்டு வாங்குவீங்க. ஸோ அது மூலியமா உங்களுடைய இதை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ராயல்ட்டி அமௌண்ட் வந்து காலஃபுல்லா வந்துட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரியான சொத்துக்கள். அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே ஆசைப்படக்கூடிய பொருட்கள், தொடர்ந்து பணம் வந்து அது மேல வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கக்கூடிய பொருட்கள். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கோல்டு அதாவது ஒரு லேண்ட். ஸோ இது எல்லாமே வந்து காலப்போக்கில் அதோட மதிப்பை கூட்டிக்கிட்டே போகுமே தவிர அதை குறைச்சிட்டு போகாது. ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு ஒரு ரொம்ப உண்மையான சொத்துக்கள் அப்படின்னு வந்து சொல்றாரு. ஸோ இந்த உண்மையான சொத்துக்களை சம்பாதிக்கிறதுக்காக வேலை செய்யுங்க. ஒரு உங்களுக்கு வந்துட்டு ஒரு நிரந்தரமான ஒரு தொழிலை உருவாக்கிக்கிறக்காக, உங்களுக்காக உழைக்கிற ஒரு தொழிலை உருவாக்கிக்கிறதுக்காக நீங்க வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு. ஸோ இதே ஆத்திரையவே பார்த்தோம் அப்படின்னா, அவர் ஆர்மிலையும் வேலை செஞ்சிருக்காரு, அதே நேரத்துல அவர் ஜெராக்ஸ் கடையிலையும் வேலை செஞ்சிருக்காரு. ஸோ ஒரு ஆர்மியில ஏன் வேலை செஞ்சாரு அப்படின்னா, அவர் லீடர்ஷிப்பை பத்தி கத்துக்கிறதுக்காக அவர் அந்த ஆர்மியில வேலை செஞ்சாரு. இப்ப நம்ம நிறைய பேர் வந்து ஒரு 4 புக்ஸை படிச்சுட்டு அதுல இருக்கிறது தான் வந்துட்டு லீடர்ஷிப் அப்படின்னு வந்து நினைச்சிட்டு இருக்கோம். ஸோ லீடர்ஷிப் இஸ் த ஆர்ட் அண்ட் சயின்ஸ். ஸோ அதை வந்துட்டு த்ரூ அவுட் அவர் எக்ஸ்பீரியன்ஸ் அது மூலியமா தான் வந்து கத்துக்க முடியுமே தவிர, ஒரு 4 புத்தகங்கள் படிக்கிறது மூலியமா வந்து கத்துக்க முடியாது. இதே மாதிரி தான் மற்ற எல்லா ஸ்கில்ஸுமே அனுபவம் மூலியமா கத்துக்கிறது தான் என்னைக்குமே நிரந்தரம். ஸோ நான் சொன்ன மாதிரி அவர் ஆர்மிலையும் ஒர்க் பண்ணியிருக்காரு, அதே நேரத்தில் இவர் ஜெராக்டரியில் ஒர்க் பண்ணியிருக்காரு, ஒரு சேல்ஸை கற்றுக்கிறக்காக. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கார்பரேட்டுக்கு போங்க, நல்லபடியாக வேலை செய்யுங்க, எல்லா விஷயத்துலையும் வந்துட்டு கற்றுக்கோங்க. நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிறதுக்காக நீங்கள் ஆஃபீஸுக்கு போங்க. பணம் சம்பாதிக்கிற ஒரே நோக்கத்துக்காக வந்து ஒரு கம்பெனியில் வேலை செய்யாதீங்க அப்படின்னு சொல்றேன். எல்லாரையும் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ண சொல்றியா, எல்லாரையும் என்டர்பிரினர்ஷிப் ஆக சொல்றியா அப்படின்னா, அப்படி கிடையாது. உங்களுக்கு உண்மையிலுமே வந்து என்டர்பிரினர்ஷிப் மேல ஒரு பேஷன் இல்லை அப்படின்னா, தயவு செஞ்சு அதை செய்யாதீங்க. ஏன்னா இப்போ சமீபத்தில் ஒரு ஆய்வுப்படி வந்து, நீங்க ஒரு 100 ஸ்டார்ட் அப் வருது அப்படின்னா, அதுல 98 ஸ்டார்ட் அப் வந்து ஃபெயில் ஆயிடுது, ஒன்லி 2 ஸ்டார்ட் அப் தான் வந்து சக்சஸ் ஆகுது.
சோ அப்படியான சிச்சுவேஷன் அதனால என்ன அதுக்கு எது வந்துட்டு மூல காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேசிக்கா வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாது அதுக்கு டுவர்ட்ஸ் அவங்க பேஷனேட்டடா இல்லாததுதான் அதுக்கு காரணம். பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கறது வந்துட்டு அவங்களுக்கு ஆசையா இருக்குது, அதே நேரத்துல அதை எப்படி சம்பாதிக்கணும்னு வழி தெரியாம ஒருத்தர் சொல்றது மூலியமா வந்தாங்க அப்படின்னா நிச்சயமா வந்து அவங்களால அதுல பணம் சம்பாதிக்க முடியாது. அப்படி ஒரு ஆசைகள் இருந்துச்சு உங்களுக்கு கனவுகள் வந்து என்டர்பிரினர்ஷிப் மேல இல்ல அப்படின்னா அந்த வேலைகளை நீங்க செய்யாதீங்க. தொடர்ந்து நீங்க என்ன வேலையில இருக்கிறீங்களோ அதே வேலையை தொடர்ந்து செய்யுங்க, கடுமையா உழைங்க, நல்ல ஊதி வாங்குங்க, நல்ல ஹைக் வாங்குங்க. ஆனா உண்மையான சொத்துக்கள் மேல முதலீடு பண்ணுங்க. எது உங்களுக்கு உங்களோட பணத்தை ஈட்டி தருமோ அதை வந்து பெருக்கி தருமோ அந்த மாதிரியான சொத்துக்களை வந்து நீங்க முதலீடு பண்ணுங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் மல்டிபிள் முதலீடுகள் இருக்குது, எல்லாரும் ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு விஷயங்கள் சொல்லுவாங்க, பிக்சட் டெபாசிட்ல போடுங்க, ஆர்டில போடுங்க, கோல்ட்ல போடுங்க, லேண்ட்ல போடுங்க, எல்லாமே நல்ல வருமானம் தான். இதுல நம்ம ஒண்ணு புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஒரு ஒரு தடவையும் ஒரு பணத்தை சேவ் பண்றோம் அப்படின்னா அதை வெளியில எடுத்துடாம பாத்துக்கோங்க. ஒரு தடவை நீங்க பணத்தை சேர்த்துட்டீங்கன்னா அது உங்களோட ஒர்க்கர் மாதிரி. ஸோ நீங்க தூங்குறீங்களோ நீங்க முடிச்சுட்டு இருக்கிறீங்களோ அது 24 மணி நேரமும் உங்களுக்காக வந்து அது உழைச்சிக்கிட்டே இருக்கும். அந்த பணம் உங்களுக்கு மேலும் மேலும் பணத்தை பண்ணிட்டே இருக்கும். இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாவே மேலும் மேலும் பணத்தை சேர்க்கறது எப்படி அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு அர்த்தம். நம்ம இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதோட பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் எல்லாம் எவ்வளவு நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா, ஸோ இப்போ ஒரு ஆர்டியில் போட்டால் ஒரு 6-7% கிடைக்கும், ஒரு எஃப்டியில் போட்டால் ஒரு 8% கிடைக்கும், ஒரு பிபிஎஃப்ல போட்டால் ஒரு 9% கிடைக்கும், ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் போட்டால் ஒரு 12% கிடைக்கும், அதே இஎல்எஸ்எஸ்ல போட்டால் ஒரு 14% கிடைக்கும். ஸோ ஓவராலாக ஒரு 15%ஓட வருமானத்தை மட்டுமே தான் நம்ம பார்க்குறமே தவிர இந்த டாக்ஸுங்கிற பேரில் வந்து நம்ம ஒரு 25-40% இழந்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது வந்து நம்ம யாருமே பாக்குறது இல்லை. என்னடா நீ இப்படி சொல்ற, நம்மளோட மேக்ஸிமம் டாக்ஸ் லிமிட்டே வந்து 30% தானே, என்ன நீ இப்படி சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம வெறும் இன்கம் டாக்ஸ் மட்டும் பார்க்க கூடாது. ஸோ நீங்க வந்து ஒவ்வொரு பொருள் வாங்கும் போது அதுக்கு வந்துட்டு சேல்ஸ் டாக்ஸ் கட்டுறீங்க, ஒவ்வொரு நீங்க வருமானம் வாங்கும் போது எப்படி வந்துட்டு இன்கம் டாக்ஸ் கட்டுறீங்களோ அதுக்கு அதே மாதிரி சொத்து வச்சிருந்தீங்கன்னா அதுக்கு வந்துட்டு வெல்த் டாக்ஸ் கட்டுறீங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் வந்துட்டு டாக்ஸ் டாக்ஸ் டாக்ஸ்னு ஒரு 25-40% பணத்தை வந்து டாக்ஸ்ல கட்டுறீங்க. ஸோ கிட்டத்தட்ட உங்களுடைய வருமானத்துல பாதி அளவு வருமானத்தை டாக்ஸாவே கட்டுறீங்க. ஸோ அந்த டாக்ஸை எப்படி சேவ் பண்றது, ஒரு கார்பரேட்டோட சக்தி என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இதை பத்தி நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணுங்க, எங்களுக்கு லைக் பண்ணுங்க. எங்களோட வீடியோஸ் எல்லாமே வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் கொடுத்துருக்கிறோம்.